சொந்த ஊர்லேருந்து படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு வழியே இல்லை சொந்த ஊரை விட்டுட்டு நான் இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அங்கே தான் செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு வரவங்களாக இருக்கட்டும், முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி சொந்த ஊரை விட்டு வரவங்க சென்னையில் வந்து இருந்து ஒரு ரெண்டு நாள் சொந்தக்காரங்க வீட்லேயோ இல்லை யாராச்சும் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து பொறுமையாக ஒரு வாரம் தேடி வீடு பிடிச்சி அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு வீட்டுக்குள்ளே போவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஆன்லைன்லேயே இந்த நோ புரோக்கர் அந்த மாதிரி சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வீடை வந்து பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு எந்த ஒரு எப்படி சொல்கிற ஒரு முன்னெச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீடை போய் பார்க்கணும், அங்கே எதனா இதுக்கு முன்னாடி எதனா அசம்பாவிதம் நடந்திருக்காங்கிறத பார்க்கணும், அது நல்ல வீடா, என்ன கிழக்கு வாசலா, என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்குற ஒரு விஷயத்தை பார்க்குறதே கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு அக்கா தங்கச்சி படிப்புக்காகவும் வேலைக்காகவும் சென்னைக்கு வராங்க அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு. அவங்க இங்கே எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ஒரு வீடை வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. அந்த ஆன்லைனை மட்டுமே நம்பி ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் அமானுஷ்யம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த அமானுஷ்யத்திலிருந்து அக்காவும் தங்கச்சியும் எப்படி செத்து பொழைச்சாங்க, செத்தாங்களா பொழைச்சாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டோரிக்குள்ளே இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு செம்ம கடுப்பான ஒரு விஷயம் நம்ம ஷோவில் நடந்திருக்கு. அதுவும் எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போன ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தோம், ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டோரியில் வந்து அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டிருப்பேன், அவங்க சொன்னதை வந்து அவங்க சொன்ன அந்த ப்ரூஃபெல்லாம் வந்து எடுத்து போட்டிருப்பேன். அதில் ஒரு ஒரு இத்துணுண்டுங்க, அது அந்தளவு கூட தெரில, சின்ன இன்ச்சில் அவங்களோட நேமை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கிறானுங்க நிறையா பசங்க. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து, அண்ணா அந்த மாதிரி எனக்கு அன்வான்டட் மெசேஜாக நிறையா வருதுண்ணா, அதில் எல்லாருமே இங்கே பாருங்கள் உங்கள் ஸ்டோரி தானே, நான் அந்த ப்ரூஃப் உங்களுக்கு உங்களோடதை போட்டதில் வந்து நாங்கள் பார்த்துட்டோம், உங்களோட ஸ்டோரி தானே, உங்களோட ஸ்டோரி தானே, ஹாய் என்னோடய பேர் இது, என்னோட பேர் மதன், அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பாடாக படுத்திருக்கிறாங்க அந்த பொண்ணை போட்டு. மேபி நீங்கள் அந்த ஸ்டோரி இப்போ போய் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிம்மாக இருக்கும், முதல்ல 1 hour மேலே இருந்திருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 59 minutes தான் இருக்கும். அதுக்கு காரணமே அந்த தற்கூரி பாய்ஸ் தான். டே ஸ்டோரி பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டோரியை மட்டும் பாருங்கடா, அந்த மாதிரி பசங்க நீங்கள் எதுக்கடா போய் அவங்கள நோண்டுறீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் வந்துட்டு என்னை அண்ணனாக நினச்சி அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி தான் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நானும் உங்ககிட்ட வந்து ஒரு அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறது ஒரு ஷோவாக பண்ணிகிட்ருக்கிறேன். பட் நீங்கள் இதை கேட்டுட்டு இதோட விட்டுருங்கடா, கமெண்ட்டோடு விட்டுருங்கடா, எதுக்கடா அவங்கள தேடி போகிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வெறுப்பாயிடுச்சு. அதுவும் பொண்ணுங்கும்போது அந்த பொண்ணு என்கிட்ட, சரி விடுங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி எவனாச்சும் அங்கே போய் எங்கே யார் எந்த பொண்ணு சொல்லி தேடுறவனா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஷோவை பார்க்காத, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். இத்தனைக்கும் நான் அந்த ஸ்டோரியிலேயே சொல்லியிருப்பேன், அவங்க வந்து அவங்களோட நேம்லாம் மென்ஷன் பண்ண வேணாம், அவங்க அத்தை நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை அவங்க சொன்னதையும் சொல்லி தான் அந்த ஸ்டோரி சொல்கிறேன். அப்படியே என்னடா உங்களுக்கு, அப்படி என்னடா போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி உங்களுக்கு கிடைக்க போகுது? உங்கள் தங்கச்சிக்கிட்டேயோ இல்லை உங்கள் வைஃப்கிட்டே யாராச்சும் இந்த மாதிரிலாம் பேசுனா உங்களுக்கு எப்படா இருக்கும், யாரா நீங்களாம்? சரி ஓகே விடுங்க, ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கோம், ஒரு மாதிரி டென்ஷனாக ஆரம்பிக்க வேணாம், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியிலையுமே நான் யார் என்னங்கிறத வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க வந்து மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டோரியில் ஒரு அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே உண்மையாகவே சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, இப்போது அவங்க வாழ்க்கையே வேறு மாதிரி மாறி இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இதில் குறிப்பிடப்படும் பெயர்கள் அனைத்தும் புனைப்பெயர்களே, அதாவது நானாக கதைக்கு ஏற்ற மாதிரி வைக்கிற பெயர் தான், ஆனால் இதில் நடந்த சம்பவம் உண்மை சம்பவம். குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த ஷோவில் ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே வராது. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். திருச்சிக்கு பக்கத்தில் கொட்டாம்பட்டி அப்படிங்கிற கிராமம், அந்த கொட்டாம்பட்டி கிராமத்தில் அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவங்க 4 வசிச்சுட்டு வராங்க. அவங்க அப்பா வந்து விவசாயம் பார்க்குற ஒரு விவசாயி, அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க.
அக்காவும் தங்கச்சி நல்லா படிக்க வச்சுருக்கிறாங்க. கடனை கூட வாங்கினாலும் ஒரு விவசாயியோட லைஃப்பில் அவங்க ஒரு அதுவும் பெண் குழந்தைகளை இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்லா படிக்க வச்சுருக்கிறாங்க. தங்கச்சி பிரியா வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அவங்க ஒரு நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. கட் ஆஃப் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ காலேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. காலேஜ் வந்து இந்த கவுன்சிலிங் போவாங்க இல்லையா, அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த நேரத்துலேயே அக்காவுக்கும் ஜாப் கிடைக்குது சென்னையில். ஸோ இவங்க அக்கா வந்து சென்னைக்கு போகிறனால தங்கச்சியும் சொல்கிறாங்க, நானும் சென்னைக்கு வந்துடுறேன், எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை அந்த மாதிரி எதனா ஒரு பெரிய காலேஜில் வந்து நான் பார்க்குறேன்க்கா, நான் உங்கள் கூட வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் காலேஜ் ஹாஸ்டலில் முன்ன பின்ன தெரியாதவங்களோட தங்கி படித்து அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தில் பேம்பர் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு அவங்க. அதனால் அவங்க அக்கா கிட்டே சொல்கிறாங்க, அக்கா நான் வந்து உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க, நானே இன்டர்வியூ தான்மா அட்டன் பண்ண போகிறாங்க, எனக்கு இன்னும் ஜாப்லாம் கன்ஃபார்ம் ஆகலை, அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் நானே போய் தங்கியிருக்க போகிறேன், அங்கே போய் தங்கியிருக்கிற பட்சத்தில் உன்னையும் நான் கூப்பிட்டு போகிறது முடியாத காரியம், நீ வேணால் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லாம் போயிட்டு என்ன காலேஜ்னு சொல்லி சூஸ் பண்ணு, அதுக்குள்ளே நானும் செட்டில் ஆயிடுவேன், எனக்கு ஒரு வேளை ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் தனியாக வீடு எடுத்துருவேன், அப்போம்போது நீ என் கூட வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொன்னால், இல்லை நான் உன் கூட தான் வருவேன் அப்பா கிட்ட போய் சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அக்கா அவங்களோட அக்கா வந்து ஆன்லைன்லேயே நம்ம பார்க்கலாம், நோ புரோக்கர் அப்புறம் சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம வீடு பார்த்துடலாம், இங்கேருந்தே பார்த்துடலாம், உனக்கு பிடிச்ச வீடு என்னன்னு சொல்லி அதை நான் இங்கேருந்தே அட்வான்ஸ் கொடுத்துட்டு நம்ம அங்கே டைரெக்டாக போய் குடியிருக்கிற மாதிரி போகலாம், ஏன்னா இன்னொருத்தவங்க வீட்டில் இவங்க தங்கச்சியை தங்க வைக்க முடியாதுங்கிற காரணத்தினால, இவங்க தங்கச்சி வந்து அடம்பிடிக்கிற காரணத்தினாலையும், இன்னொன்று அவங்க தங்கச்சிக்கு சென்னையில் வந்து படிக்கணும், சென்னையில் நல்லா சுற்றி பார்க்கணும், அக்கா கூட நல்லா ஜாலியாக இருக்கணுங்கிறதும் மைண்டில் ஓடி இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக கிராமத்திலேயே வளர்ந்த ஒரு பொண்ணு, பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், சென்னைக்கு வர்றதுக்கு யாருக்கு தான் விருப்பம் இருக்காது, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஃபுல்லாக ஆன்லைனில் இதே வேலையாக இருக்கிறாங்க, ஏன்னா சென்னைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும்பாங்களே, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த வீடு நல்லாயிருக்கு அந்த வீடு நல்லாயிருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இல்லைம்மா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் சேஃப்டியாக தான் வீடு பார்க்கணும்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரியாவுக்கு கடுப்பாயிருது, ஏக்கா உண்மையை சொல்லு என்ன தான் உன்னோட பிளான் அப்படின்னு சொல்லி தனியாக மாடியில் இருக்கும்போது கேட்கும்போது தான் பிரியாவோட அக்கா ரிவீல் பண்ணுறாங்க, அவங்க ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. எஸ் ஆல்ரெடி இவங்க ஊர்லேயே வந்து அவங்க அக்கா படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க காலேஜில் படித்த ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க, மணின்னு ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் இப்போது சென்னையில் செட்டில் ஆகிட்டார், அவர் கம்பெனிலேயே அதாவது அவர் வேலை பார்க்குற கம்பெனிலேயே தான் இவங்க அக்காவுக்கும் ஜாப் ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்கிறார், ஏன்னா அங்கே அவங்களோட டிஎல் வந்து அவரோட ஃப்ரெண்டுங்கிறனால அவங்க லவ்வருக்கும் சேர்த்து ஜாப்க்கு அரேஞ்ச் பண்ணி ரெசியூம் எல்லாம் வாங்கி அனுப்புனது எல்லாமே மணி தான். இப்போது பிரியாவுக்கு வந்து ஒரு ஷாக்கு, அப்போது இப்போ நீ வீடு தனியாக பார்க்குறது எனக்கா இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் லிவிங்கில் இருக்கிறதுக்கா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நான் அப்பா கிட்டே சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது தான் பிரியாவோட அக்கா சொல்கிறாங்க, இல்லைம்மா அவன் வந்து நல்ல வீடாக அனுப்பி விடுவான், நீ யோசித்து பாரு, இப்போ நம்ம ரெண்டு பேருமே சென்னையில் இல்லை, இங்கேருந்து நம்ம பார்க்குறோம், எந்த வீடு எப்படி இருக்கும் எந்த ஏரியா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக மணி இருப்பானே, நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு சேஃப்டியான இடத்துல இருந்து நம்ம ஜாலியாக வெளியே போகிறது சுற்றுறது நீ படிக்கிறது எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பிரியாவுக்கும் அந்த டீலிங் பிடிச்சிருக்குது, சரி ஓகேக்கா நீங்கள் வந்து மணிக்கிட்ட பேசுங்க அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்படியே கொஞ்சம் நாள் கடக்குதுங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா மணி வந்து ஆன்லைன்லேருந்து நிறைய லிங்க்லாம் அனுப்புகிறாரு, இந்த வீடு ஓகேவா இந்த வீடு ஓகேவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஒரு வீடை ஒரு வழியாக செலக்ட் பண்ணிடுறாங்க அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து. அந்த வீடை வந்து சுற்றி பார்க்கணும், நீங்கள் போயிட்டு வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட சொல்கிறாங்க. மணியும் அந்த வீட்டுக்கு போகிறாரு, வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக வீடியோ கால் எடுத்துகிட்டு இவங்களுக்கும் ஓகே பண்ணிடுறாங்க, ஓகேங்க இது வந்து 2BHK ரூமு நல்லா இருக்குது, பெரிய ஹால்லாம் இருக்குது, பால்கனியும் நல்லா இருக்குது, நீங்கள் இந்த வீடை வந்து ஓகே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க. இப்போல இருந்து தாங்க ஆரம்பிக்குது சம்பவமே. பிரியாவும் அவங்க தங்கச்சியும் மணிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வீடுலாம் ஓகேவா, ஏன்னா சேஃப்டியாக இருக்குமா, எங்களுக்கு தெரியாது சென்னையை பற்றி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும், நீங்கள் சென்னையிலே இருக்கிறனால உங்ககிட்ட கேட்குறோம்னு சொல்லும்போது மணி சொல்லியிருக்கிறாரு, இந்த ஏரியா வந்து ஒரு சில ஏரியாலாம் நல்லா ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் இதுவும், ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அதுவும் ஆப்பில் தான் நான் பார்க்குறோம், நல்ல அவர் ஏரியா வைஸ் மட்டும் பார்த்து இந்த வீடை ஓகே பண்ணியிருக்கிறாரு. வீடு ஓகே ஆயிடுச்சுங்கிற சந்தோஷத்தில் பிரியாவும் அவங்க அக்காவும் மொட்டை மாடியில் உட்காந்து அந்த வீடையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வீடியோ கால் பண்ணார் இல்லையா, அடுத்து வீடியோவும் எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அந்த வீடையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க கை தவறி ஃபோன் கீழே விழுந்து அந்த ஸ்பாட்லேயே உடஞ்சிருச்சுங்க.
இப்போ ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சதுக்கு அப்புறமா பிரியா கேட்குறாங்க, எதுக்குக்கா இப்படி தட்டி விட்ட லூசாக்கா, நீ நான் காட்டிட்டு தானே இருக்கிறேன், எதுக்கு இப்படி அவசரப்படுறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அக்கா சொல்கிறாங்க, அழுத்தமாகவே சொல்கிறாங்க, இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணது அந்த அக்கா தான். அதாவது இந்த இப்போ உள்ள அக்காவா பிரியாவோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து எனக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணாங்க. அவங்க அழுத்தமாக சொல்கிறாங்க, நான் அதை தள்ளியே விடலை ப்ரோ, அது எப்படி கீழே விழுந்துச்சுன்னு தெரில, கீழே விழுந்து டிஸ்பிளே வந்து கிராக்கு. அடுத்த நாள் காலையில் இவங்க ஊருக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ரெண்டு நாளில் இவங்க ஊருக்கு கிளம்ப போகிறாங்க, சென்னைக்கு கிளம்ப போகிறாங்க. ஸோ அங்கே கிளீனிங் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. அவங்களோட குலதெய்வம், இந்த பிரியா அவங்க ஃபேமிலியோட குலதெய்வம் வந்து வெட்காளியம்மன். ஸோ வெட்காளியம்மன் கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் பேர்லலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் உங்களை நம்ம வந்துடலாம்ப்பா, ஏன்னா அவங்க ஊர்லேருந்து ரொம்ப தூரம் போகணுமா வெட்காளியம்மன் கோயிலுக்கு. ஸோ அவங்க அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணி அவங்கள ரெண்டு பேரையும் காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பிரியா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போன மாதிரி நமக்கே வரும் அந்த மாதிரி கனவுலாம் சிலதுலாம். அந்த மாதிரி வந்தோடனே ஒரு மாதிரி அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. அலறி அடித்து எந்திரிச்சோடனே கேப் டிரைவரை வண்டியை சடனாக நிப்பாட்டிட்டு இப்போ பிரியாவோட அப்பா பார்த்துட்டு என்னமாச்சு என்னமாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்பா எனக்கு ஏதோ கெட்ட கனவாக வந்துச்சுப்பான்னு அவங்க அம்மா பயந்துடுறாங்க. என்னம்மா அது, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இல்லை ஒன்றாகாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ கோயில் நெருங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு கிலோமீட்டர் இருந்திருக்குங்க, அந்த ஒரு கிலோமீட்டரில் ஜஸ்ட்டு மிஸ் ஆ ஒரு டாட்டா ஹேரியரோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு பெரிய வண்டியில் குடிச்சிட்டு ஒரு மாதிரி போயிருக்கிறானுங்க. பசங்கள்லாம் சேர்ந்து எங்கேயோ வெளியே டூருக்கு எங்கேயோ அந்த பைபாஸில் போயிருந்துருக்கிறானுங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஆங்க, ஒரு செகண்டில் இவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அவன் வந்து வளைஞ்ச வலைக்கு இவங்க தான் அந்த டேர்னிங்கில் வளையணுமா, அவன் செம்ம ஸ்பீடாக வந்துருக்கிறான் டேர்னிங்கில் வளையிற இடத்துல, ஜஸ்ட்டு மிஸ் தான். ஒரு செகண்டு இவங்களும் வேமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தாங்கன்னா அங்கேனே ஆக்சிடென்ட் தான். கண்ணு மிக்கிற நேரத்தில் உயிர் பொழைச்சிருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்கேன், ஏன்னா அவர் தான் முன்னாடி டிரைவர் கூட உட்காந்துருக்கிறாரு, ஏன்ப்பா பார்த்து போக மாட்டேப்பான்னு சொல்லி டிரைவரை திட்டிருக்கிறாரு. டிரைவர் சொல்லியிருக்காங்க, உங்கள் அக்காவும் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நான் முன்னாடி பார்த்துட்டு தான் போகிறேன், அவனுங்க மேலே தான் தப்பு, அவனுங்க வந்து அந்த மாதிரி யூட்டன் போட்டிருக்கே கூடாது அந்த இடத்துல, என்னம்மா ஒரு மாதிரி அபசகுணமாகவே இருக்கேம்மா, சரி அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இவங்க ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போயிடுறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சிருக்கிறாங்க. இவங்க பேரில் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு தேங்காய் உடைச்சிருக்கிறாங்க. தேங்காய் உடைச்சா கருப்பாக இருந்திருக்கு, தேங்காய் வந்து ஃபுல் டார்க்காக கருப்பாக இருந்திருக்கு. சாமியார் வந்து பார்த்து உங்கள் அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி தலையாட்டியிருக்காரு, வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போது இவங்க அக்காவுக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், என்னடா அது எல்லாமே அபசகுணமாக நடக்குதுன்னு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், நம்மளோட கனவு என்னாகிறது, நம்ம போய் சென்னையில் போய் படிக்கணும்னு நினைக்கிற அந்த பொண்ணோட கனவு என்னாகிறது, இந்த பொண்ணு ஜாப் ஒரு ட்ரீம் தானே, எல்லாருக்குமே சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறதே ஊர் சைடில் இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கும். ஸோ அது நடக்காமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே, எப்பா இல்லைப்பா இதெல்லாம் வந்து ஏதோ எதுக்கோ வந்தது எதோடையோ போகுதுன்னு நினச்சிக்கோங்க, எங்களை விடுங்கப்பா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, நம்ம தான் வந்து இப்படியே இருந்துட்டோம், பிள்ளைங்களாச்சும் வெளியே போய் படித்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாகட்டும், எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு ஃபீலிங் தான். அதே ஃபீலிங் அவங்க அம்மாவுக்கும் இருந்திருக்கு. அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அடுத்த நாள் நைட்டு பஸ் ஏற்றி விட போகிறாங்க சென்னைக்கு. இப்போது சென்னைக்கு பஸ் ஏற்றி விடுறதுக்காக அவங்க அப்பா மட்டும் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இந்த டைமில் பஸ்ஸும் வந்துடுதுங்க, ரொம்ப லேட்டாக தான் வருது, கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது, பஸ்ஸு வந்துடுது. பஸ்ஸு வந்தோடனே லக்கேஜ் எல்லாத்தையுமே கீழே வச்சிட்டாங்க, அக்கா மேலே ஏறிட்டாங்க, தங்கச்சி வந்து கீழே அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, அதான் அப்பா வந்து தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா உங்கள் அக்காவுக்கு ஒரு கால், அந்த மணி இருக்கார் இல்லையா அவர் கால் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி என்னடா வீடு ஒர்க்கெலாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏ ஒரு நாள் நீங்கள் டிலேவாக கூட வாங்கடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அவர். ஏன்ப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா இங்கே கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சுல, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கீழே விழுந்து மண்டை உடஞ்சி வீடு முழுக்க ரத்தமாயிருச்சு, அதனால் ஒர்க் வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நாளைக்கு காலையில் தான் வராங்க, நீங்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியே வாங்கன்னு சொன்னோன்னே, ஏய் இதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும், ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, அந்த பைபாஸில் ஆக்சிடென்ட் ஆகிறதா இருக்கட்டும், அவங்க தங்கச்சியோட ஃபோன் உடஞ்சதாக இருக்கட்டும், அம்மன்கிட்ட வெட்காளியம்மன் கிட்ட வந்து தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் வந்து கருப்பானதாக இருக்கட்டும், சாமியார் வந்து போக வேணான்னு சொன்னதாக இருக்கட்டும், இவங்க அம்மா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி அனுப்புகிற இடத்துல இவங்க மட்டும் நான் இன்றைக்கி போகலப்பா அங்கே ஏதோ இந்த மாதிரி மண்டை உடஞ்சி ரத்தம் போயிடுச்சுன்னு இவங்க அப்பா கிட்ட சொன்னால் விடுவாரா ஊருக்கு? கண்டிப்பாக விடமாட்டார். ஸோ இவங்க அந்த விஷயத்தை இவங்க தங்கச்சிக்கிட்டே இருந்தும் அவங்க அப்பா கிட்டே இருந்தும் மறைச்சிட்றாங்க. அன்றைக்கி நைட்டு பஸ் ஏறுறாங்க, பஸ் ஏறி சென்னைக்கு அங்கேருந்து புறப்படுறாங்க திருச்சியிலேருந்து. இதோடு இந்த சம்பவம் முடியலைங்க.
பஸ்ஸில் அவங்க வந்துட்டுருக்கும்போது ரொம்ப நேரமாக அக்காவும் தங்கச்சியும் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ கச 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 கசன்னு அவங்கள சுற்றி ஏதோ பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்குது. பஸ்ஸு மூவ் ஆகிற மாதிரியே இல்லை. என்னடான்னு சொல்லி ரெண்டு பேரும் முழிச்சு பார்த்தா பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிருக்கு மேல்மருவத்தூர்லேயே. கரெக்டாக மேல்மருவத்தூர் கோயிலுக்கு ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸு பிரேக் டவுன். எல்லோரும் கீழே இறங்கி அங்கே டீ குடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பஸ்க்காக. இப்போ பிரியாவோட அக்காவோட மனசில் என்ன ஓடி இருக்கும், உங்கள் மனசில் என்ன ஓடி இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தோணியிருக்கும் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு இதை தங்கச்சிக்கிட்ட சொல்லலாமா வேணாமா, ஏன் இவ்வளோ தடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, சொல்லலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி கேட்குறாங்க, அக்கா ஏதோ தப்பாக இருக்குதுக்கா, என்னக்கா அடுத்தடுத்து ஒரே தடங்களாக இருக்குது, நம்ம பேசாமல் சென்னைக்கு போகாமல் ஊர்லேயே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ அவங்க அக்காவுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இவங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணு பிரியா வந்து ஃபோன் போட்டான்னா விஷயமே முடிஞ்சு, அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம், இது பிரேக் டவுன் பஸ் பிரேக் டவுன் ஆகுறதெல்லாம் காமனான விஷயம் தானே, நம்ம ஊர்லேயே எவ்வளோ நடந்திருக்கு, அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறான். இவங்க கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்க அந்த நேரத்துலேயே ஆல்டர்னேட்டாக வேறு ஒரு பஸ் வருது, அவங்க கம்பெனியோட பஸ்ஸு வேறு பஸ் வருது, அதில் எல்லாரையுமே ஏற்றி விட்டுறாங்க. இவங்க ஒரு வழியாக சென்னைக்கு வந்து இறங்கிடுறாங்க. சென்னைக்கு வந்து இறங்கினதுக்கப்புறமா மணி அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப். ஆனால் இவங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு போகணுங்கிறது தெரியும். இவங்களோட வீடு லொக்கேஷன்லேருந்து எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது பக்காவாக. அவங்க அக்கா வந்து ஆட்டோ போட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணி அங்கேருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்கங்க. இவங்க தங்க போகிற ஃப்ளாட்டுக்கு முன்னாடி வந்து ஆட்டோ நிற்கிதுங்க. அக்கா முதல்ல இறங்கி காசை கொடுத்துட்றாங்க ஆட்டோக்காரர்கிட்ட. தங்கச்சி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இது தாண்டி நம்ம தங்க போகிற ஃப்ளாட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தியா, சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி பிரியா வந்து எல்லா லக்கேஜையும் எடுத்துகிட்டு பின்னாடி திரும்பி பார்க்க போகிற நேரத்தில் பூசணிக்கா, இந்த திருஷ்டி பூசணிக்காலாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்கல்ல அப்பார்ட்மெண்ட்டில் மேலே கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பூசணிக்காய் கீழே வந்து விழுந்து தெறிக்குது. அப்படியே தெறிச்சு அந்த உள்ளே இருக்க அந்த ரெட் கலர் குங்குமம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது ரத்த கலரில் அப்படியே தெறிச்சு கிடக்குதுங்க இவங்க முன்னாடி. அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேருமே பதறிடுறாங்க ஒரு மாதிரி, ஏன்னா இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு ஒரு செகண்டில் வந்து விழுந்த உடனேயும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் யாராச்சும் ஒருத்தர் மண்டையில் விழுந்திருக்கும், கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அப்படி விழுகுது முன்னாடி. ரெண்டு பேருக்கும் தூக்கி போடுது அந்த இடத்துல ஒரு மாதிரி பதட்டத்திலே நிற்கும் போது வாட்ச்மேன் கேட்குறாரு, யாருமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறாங்க 302 வந்திருக்கோம் அங்கிள். அப்போ அவரோட பார்வையே எப்படி இருந்திருக்குன்னா வாட்ச்மேன் ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துருக்குறாரு இவங்க ரெண்டு பேரையும். அப்படியாம்மா, சரிங்கம்மா, ஓகேம்மா, நீங்கள் தான் வரீங்களா, அந்த பசங்க வர மாதிரி சொன்னாங்க, ஏதோ ஒரு பையன் தான் வந்து பார்த்துட்டு போனான், இல்லை பசங்க இல்லை நாங்கள் தான், ஓ பொண்ணுங்களா, இதை அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா, ஏன் அங்கிள், இல்லை இல்லை ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்க 3வது ஃப்ளோர் தான், லிஃப்டில் ஏறி போனீங்கன்னா 3வது ஃப்ளோர் வந்துடும், போங்க 3 அனுப்புறீங்கன்னா 3வது ஃப்ளோர் வந்துடும், லிஃப்ட்டுக்கு ரைட் எடுத்தீங்க அப்படின்னா 302 ரூம் இருக்கும், அதுக்கு மேலே மொட்டை மாடிம்மா, மொட்டை மாடி போகாதீங்க, நீங்கள் ரூம்குள்ளே போ உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அங்கிள். இந்த பூசணிக்கானே, ஆமாம்மா அந்த சத்தம் கேட்டு தான் நானே வந்தேன், அவங்க அப்படி தான்மா ஒழுங்காக கட்ட மாட்டாங்க, அது அதனால் விழுந்திருக்கும், இப்போ தான் கொஞ்சம் ஆயுத பூஜைலாம் முடிஞ்சு இல்லையா, அப்போ தான் அந்த டைமில் தான் கட்டினாங்க மேலே, திருஷ்டிக்காண்டி கட்டினாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா போங்கம்மானு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவரோட பார்வையே ஒரு மாதிரி வினோதமாக இருந்திருக்கு, ஒரு மாதிரி பாவம் கலந்த பாவமாக பார்ப்பாங்க இல்லையா, ஐயோ ஏன்டா வந்தீங்கிற மாதிரி பார்த்துருக்குறாருங்க. அதை பிரியாவோட அக்கா நோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது அக்காவும் தங்கச்சியும் எல்லா லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு லிஃப்ட்டுக்கிட்ட வந்து நின்றுருக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில். லிஃப்ட் ஆனில் தாங்க இருந்திருக்கு, லிஃப்ட் ஆனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த 0 அந்த மேலே 3rd ஃப்ளோரில் இருக்கா என்னங்கிறது அதில் காட்டும் இல்லையா, அதில் 2nd ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்ட் வந்து ஆனில் தான் இருக்கு. கரெக்டாக அது 1st ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கும்போது ஷடவுன், கரண்ட்டு கட்டு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க லைட் ஏரியாவில் லிஃப்ட்டும் வரலை, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் வராரு, என்னாச்சுமா நீங்கள் இன்னும் மேலே போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அக்கா சொல்கிறாங்க, ஆனால் லிஃப்ட் நல்லா தான் இருந்துச்சுன்னா திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு, ஒருவேளை கரண்ட்டு போயிருக்குமா நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்துருக்குறாரு கீழே போட்ட அந்த வெடிபல்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இவர் இன்னும் ஆஃப் பண்ணல, அந்த லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இல்லைம்மா கரண்ட் இருக்குதுமா, லிஃப்ட்டு நல்லா தானே இருந்துச்சு, என்னாச்சு, சரி ஓகேம்மா நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸ்லேயே நடங்க அப்படின்னு சொல்லி அப்பயும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒன்றுமே புலப்படலை, என்னடா இது கருமம், ஒரு மாதிரி
எல்லாமே தப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வீடு இருக்குங்க. அந்த வீடு அந்த ஃப்ளாட்டே எப்படின்னா மொத்தம் மூணு மாடி, அதுக்கு மேலே மொட்டை மாடி. இந்த மூணு மாடியிலையுமே மூணு வீடு, மொத்தம் ஒம்பது வீடு இருக்குது, ஒம்பது ஃப்ளாட் இருக்குங்க. இவங்க இருக்கிறது மூணாவது மாடியில் லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு வீடு தான். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவங்க மேலே போகும்போது ஒரு பாட்டி அங்கே அந்த வீட்டில் வந்து எப்படின்னா அந்த பாட்டியும் தாத்தா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். அவங்களே பார்க்குறக்கு ரொம்ப வினோதமாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப வயசாகி அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 85-86 வயசு இருக்குமா அந்த பாட்டிக்கு. ஆனால் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்களாம், ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுவாங்களாம், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாட்டி. அவங்க பக்கத்து வீட்டில் வந்து புதுசாக கல்யாணமான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இருந்திருக்கிறாங்க. அவங்க சொந்த வீடான், ஆக்சுவலாக அது அவங்க சொந்த வீடான். உங்களுக்கு ஆப்போசிட் வீட்டில் வந்து ஒரு சர்ச் ஃபாதர் இருந்திருக்கிறாருங்க. இந்த ஃபாதர் வந்து அவர் மட்டும்தான் இருப்பாராம் வீட்டில், எப்போயாச்சும் தான் வீட்டிலே இருப்பாராம், மற்ற நேரம் வந்து வெளியவே தான் இருப்பாராம், வெளியே போயிடுவாராம். எப்போயாச்சும் ஒரு தடவை தூங்குறதுக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாராம், மாதத்தில் 2-3 தான் வீட்டுக்கே வருவாராம். அந்த மாதிரி ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறாரு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வெக்கேட்டாக இருக்குது, மீதி இருக்க ரெண்டு வீட்லையுமே வந்து சொந்த வீட்டுக்காரங்க தான். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வந்து வெக்கேஷனாக இருக்குது, அதாவது அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை. மீதி இருக்க ரெண்டு வீட்லையுமே ரெண்டு ஃபேமிலி இருக்கிறாங்க, குடும்பமாக இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமாக ஒருத்தவங்களும் இந்த பக்கம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் யாருமே கிடையாது, இவங்க மட்டும்தான். இப்போ அந்த தேர்ட் ஃப்ளோர்லன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் தங்க போகிறாங்க. இப்போது தேர்ட் ஃப்ளோருக்கு ஒரு வழியாக வந்துடுறாங்க. அந்த தேர்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னா, ஏன்னா இவங்க ஒரு ஒரு ஃப்ளோராக வரும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓரளவுக்கு கச கச கச்சன்னு ஒரு மாதிரி அந்த பாட்டி சண்டை போடுறது, அப்புறம் அந்த பக்கத்து வீட்டில் வந்து அவங்க பேசுறது, டிவி பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கத கதைன்னு ஒரு மாதிரி சவுண்டு இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோர் போகும்போது அந்த ரெண்டு ஃபேமிலி கூட்டு ஃபேமிலியாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சப்தம்லாம், அது ஒரு மாதிரி ஆம்பியன்ஸ் இருக்குங்க. தேர்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அமைதியாக இருந்திருக்குது, அந்த ஃப்ளோரே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருந்திருக்கு. கீழே சிரிக்கிறது மட்டும்தான் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குது மேலே. அந்த ஃப்ளோரை பார்த்தனுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது. இவங்க ப்ரியா வந்து கேட்குறாங்க, நம்ம வேணால் அந்த செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வந்து காலியாக இருக்குங்கிறாங்களே அங்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இரு நான் மணிக்கு ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, நம்ம வீடு ஓப்பன் பண்ணிடலாம், நம்ம பால்லாம் காய்ச்சிட்டு இந்த இப்போது நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் வேறு நடந்துருச்சுரி, நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. என்ன சம்பவம் சொல்லுன்னு சொல்லி ப்ரியா கேட்கும்போது, இல்லை இல்லை நான் சொல்கிறேன், சொன்னால் நீ பயந்துருவேன், நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன், ரெஃப்ரெஷ் ஆகிடலாம், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கலாண்டின்னு சொல்லிட்டு வீடை திறந்தா, வீடை திறக்கும் போதே ஒரே பிளட்டு ஸ்மெல்லுங்க. ப்ரியா சொல்கிறாங்க, ஏதோ கெட்ட ஸ்மெல்லு வருது இல்லைக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காமல் கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்து லைட்டை போட்டால் ஹால் முழுக்க பிளட்டுங்க, காஞ்சி போய் கிடக்கு. அந்த பிளட்டு ஸ்மெல்லு வீடு முழுக்க அடிக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா பிரியா பயந்துடுறாங்க, கத்திட்டு ஒரு மாதிரி வெளியே வந்துட்டு, என்னக்கா என்னக்கா ஒரே ரத்தமாக இருக்குன்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட கேட்குமா, அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா நேற்று என்ன நடந்துச்சுனான்னு சொல்லி பஸ்ஸில் இருக்கும்போது அவங்க ஊருக்கு கிளம்ப மணி சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்குன்னு அந்த லூசு பசங்க அதை க்ளீன் பண்ணாமல் கூட போவானுங்க, அதை லைட்டை தொடச்சி விட்டு எதனா லைசல் கீசல் எதனா போட்டு விட்டு எதனா பண்ணியிருக்க வேண்டியது. எனக்கா என்னக்கா இப்படி பிளட் ஸ்மெல் வருதுன்னு பதட்டமாக இருக்கிறாங்க. இங்கே யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வராங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்த முத நாள் முத நொடியே பிளட்டு காஞ்சி போய் ஸ்மெல்லு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்க ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, படபடப்பாக ஆயிடுறாங்க. பிரியா எனக்கு வேணாங்க அந்த வீடு வேணாம், நீங்கள் நீ மணிக்கு உடனே ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏ இல்லை டி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அந்த க்ளீன் பண்ணுறவங்களாம் வந்துட்டாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி ரத்தத்தோடு போட்டு போயிருக்கீங்க, பிளட்டு ஸ்மெல்லுங்க காலையில் வரோன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொல்லியிருக்க அந்த பையன் வந்து ஒரு மாதிரி பார்த்துருக்குறான், ஒரு மாதிரி அமானுஷ்யமாக பார்த்துருக்குறான். இல்லைக்கா அது வந்து அவங்க பதட்டத்தில், ஏன்னா 3-4 தான் வந்தோம், அவங்க அவர் தான் எங்களோட சூப்பர்வைசரு, அவரே கீழே விழுந்து மண்டை உடஞ்சோன்னே எங்களுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, அதனால தான் அவரை தூக்கிட்டு நாங்கள் உடனே அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நாளைக்கும் நாங்கள் தானே வரோம், நீங்கள் வரீங்கன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தானே வரோம், வந்தோன்னையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் இவ்வளோ ஸ்மெல் அடிக்கும்னு எங்களுக்கு தெரியாது, சாரிக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறான். இப்போ பிரியா வந்து அவங்க தலையில் அடிச்சுட்டு, என்னடா இது கருமம், வந்த முத நாளே முத நிமிஷமே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உட்காந்துருக்குறாங்க, டென்ஷன் ஆகி உட்காந்துருக்குறாங்க. ஒரு 1 hour போகுது, வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மேடம் எல்லாம் ஓகே தான், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க உள்ளே வராங்க. பைசா வந்து உங்ககிட்ட வாங்கிட சொன்னார், மணி வந்து கால் பண்ணால் ரிங் போக மாட்டேங்க, காசு வந்து அவர் கொடுக்குறேன்னு சொன்னார், ஆனால் அவர் ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, இப்போ நாங்கள் யார்கிட்ட மேடம் காசு வாங்குறதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாப்புல. இவங்க கையில் இந்த காசை கொடுத்து நீங்கள் போங்க எவ்வளோன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராங்கங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் இன்னுமே அந்த பிளட்டு ஸ்மெல்லு அடிச்சுக்கிட்டே இருக்குது, பிளட்டு ஸ்மெல்லு போகவே இல்லை.
பிரியாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்து, அக்கா என்னக்கா இது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. இவங்க பிடிச்சிருக்குது ஒரு ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட், அதாவது நீங்கள் ஃபர்னிச்சர் எதுவுமே எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது, இங்கேயே வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இது. ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும், எல்லாமே இருக்கும், பெட்லேருந்து காட்டு எல்லாமே இருக்கும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்கும். அதை வந்து எதுவுமே டேமேஜ் பண்ணக்கூடாது. அப்படி டேமேஜ் பண்ணாங்க அப்படின்னா அட்வான்ஸ்லேருந்து கழிச்சிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதையும் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ்டு அப்பார்ட்மெண்ட்டை தான் இவங்க பிடிச்சிருக்கிறாங்க. சாரி, சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் அதை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஃபர்னிஷ்டு ஒரு அபார்ட்மெண்ட்டை தான் பிடிச்சிருக்கிறாரு மணி. பிரியாவோட அக்காவுக்கு ஏன் மணியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது, எங்கே போனா இவன் சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு கால் வருதுங்க. ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு இந்த மாதிரி இது இருக்குது, மணி வந்து உங்கள் நேம் கொடுத்துருந்தாப்பில் அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, அவன் அவசர அவசரமாக ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறான். மணி அவருக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா வேலூருங்க. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனவர், எதனால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு என்ன எது எதுவுமே உங்களுக்கு தெரில. ஸோ இப்போ இன்டர்வியூக்கு வந்து என்னை தான் வந்து கோஆர்டினேட் உங்களை பண்ண சொன்னார், நீங்கள் வந்துடுங்க, வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிடுங்கன்னு சொல்லி கால் வந்துடுது. இப்போ அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, பிரியா நான் வந்து போயிட்டு வந்துடுறேன், இன்டர்வியூ முத நாள் ரீ, நான் வந்தோடனே நான் போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுறேன், உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ நீ வெளியே வந்து ஆர்டர் பண்ணிக்கோ, ஸ்விக்கிலேயோ இல்லை ஜொமேட்டோலேயோ வந்து போட்டுக்கோ, ஆன்லைனில் வந்து போட்டோன்னா வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பிரியாவோட அக்கா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க, பிரியா மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க வீட்டில். தனியாக இருக்கும்போது தனியாக இருந்தால் போர் அடிக்கும்ல, டிவி ஆன் பண்ணுறாங்க. டிவி ஆன் பண்ணி அவங்க பாட்டுக்கு படத்தை பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு, அப்பா வந்துட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலை, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் நல்லாயிருக்குப்பா அப்பார்ட்மெண்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. என்னடா அது வேர்க்க ஆரம்பிக்குது, ஏசி போட்டு தானே வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு ஏசியை பார்த்தா ஏசி ஆஃப் ஆகிருந்துருக்குது. ஆனால் இவங்க ஏசி ஆன் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க, டிவியும் ஓடுது, கரண்ட்டும் போகலை, ஏசியும் ஆஃப் ஆகிருக்குது. இவங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை ஏசி ரிப்பேரான ஏசியாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறாங்க, ஆன் ஆகுது. கொஞ்சம் நேரம் மறுபடியும் டிவி பார்த்துட்ருக்குறாங்க, மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஏசி ஆஃப் ஆகிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஓட்ட ஏசியாக இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஏசியை மெயின் சுவிட்சையே ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. பிரியா ரொம்ப நேரமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தூங்கலாமேன்னு சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிவி ஆஃப் பண்ணோனையும் அதில் ஒரு பிளாக் கலரில் ஆஃப் பண்ணோன்னே எப்படி இருக்கும், அந்த எல்இடி டிவியில் அங்கிட்டு நிற்கிற அந்த இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதில் லைட்டாக தெரியுங்க, டாட் ஒரு 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 சின்ன சின்ன விஷயமாக தெரியும், மேபி உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், உங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி டிவியை ஆஃப் பண்ண ஒன்றையும் யாரோ நின்றுக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி, இந்த சோஃபாவுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி அந்த டிவியில் தெரியுது. இந்த பொண்ணு பார்த்துட்டு பக்குன்னு ஒரு மாதிரி தூக்கி போட்டு திரும்பி பார்த்துருக்குறாங்க, அங்கனக்குள்ளே யாருமே இல்லை. அந்த டிவியை பார்க்குறாங்க, அந்த டிவிலையும் யாருமே இல்லை. இப்போ ஆனால் இந்த பொண்ணு பார்த்தது, அவங்க அக்கா சொல்கிறாங்க 100% சொல்கிறேன் அவங்க பார்த்தது நிஜம். அவங்க பார்த்து அரண்டு போய் அவங்க அக்காவுக்கு உடனே ஃபோனை போட்டுருக்குறாங்க, பிரியா அக்கா எங்கக்கா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தாண்டி இன்டர்வியூ முடிஞ்சு ஓகே ஆயிருந்தா நினைக்கிறேன், நான் இதோ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், உனக்கு நான் வாங்கிட்டு வரேன், மதியம் என்ன வேணும், பிரியாணி வாங்கிட்டு வரவா என்ன வேணும்னு சொல்லுமோ, ஒன்றும் வாங்க வேணாம், நீ முதல்ல வீட்டுக்கு வா, ஏதோ ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், ஒரு மாதிரி கருப்பு உருவம் மாதிரி நின்றுச்சுக்கா எனக்கு டிவியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இல்லைம்மா நம்ம வரும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தனால உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், மேபி நீ என்ன பண்ணு, நம்ம வெக்காளியம்மானோட குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு உட்காரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே, இவங்க அந்த குங்குமத்தை எடுக்கும்போது இவங்க அக்கா கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே தான் போகிறாங்க, அப்படியே லைன்லேயே நான் போகிறேன்னு சொல்லிட்டு பூஜை அறையில் வச்சுருக்கிறாங்க, பூஜை அறை கிட்ட போயிட்டுருக்குறாங்க, அந்த குங்குமத்தில் போய் கையை எடுத்து இப்படி வைக்கிறாங்க, நொறுங்குற சவுண்டுங்க, ஒரு நொறுங்குற சவுண்டு, கண்ணாடி வந்து எப்படி கீழே விழுந்துச்சுன்னே தெரில, ஹாலில் வந்து ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருக்கிறாங்க, அந்த கண்ணாடி காற்றடிச்சு விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவங்க பால்கனி கதவையே எதையுமே ஓப்பன் பண்ணி வைக்கலை, ஏசி போட்டு அந்த லைட்டாக அந்த கூலிங்லேயே அந்த வார்ம்லேயே வந்து அப்படியே வச்சுருக்கிறாங்க, காற்று ஃபேனு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஸ்பீடு கிடையாது, அந்த கண்ணாடி எப்படி விழுந்து உடஞ்சிச்சுன்னே தெரியலையா, அவங்க அக்கா லைனில் இருக்கும்போது நொறுங்கிருக்கு கண்ணாடி கீழே விழுந்து, அதை கேட்டுட்டு என்னடியாச்சு என்னடி அப்படின்னு சொல்லி அவங்க பதறி போய் கேட்கும்போது, அக்கா நான் சொன்னேன்லக்கா ஏதோ இருக்குக்கா அந்த வீட்டில், அம்மனோட குங்குமத்தை எடுத்து நான் நெத்தியில் வச்ச உடனே கீழே விழுந்து உடையுதுக்கா, எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது, நீ உடனே வா அப்படிங்கும்போது, நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ நான் வரேன்டி, நான் வரதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும், நீ வேணால் உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா மொட்டை மாடி கூட போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க அக்கா. இப்போ பிரியா பதறி போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகும்போது யாரோ ஒருத்தர் மேலே நடந்து போயிட்டுருக்கிறாருங்க. மதியம் ஒரு கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு யாரோ ஒருத்தர் மேலே நடந்து போயிட்டுருக்கிறாரு. பிரியா வந்து பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு நம்ம கீழே வரும்போது நிறைய ஃபேமிலிலாம் இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தான் மேலே போகிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு மேலே போயிருக்கிறாங்க. மேலே போய் பார்த்தா அங்கே அவரே இல்லை.
மேலே போனவர் அங்கே இல்லை. உங்களுக்கு ஒரு கேள்வி, நம்ம பார்த்ததும் நிஜம், நம்ம முன்னாடி தான் ஒருத்தர் வந்து போகிறாரு. அவர் எப்படி இருந்திருக்காருன்னா, ஆளே கட்டம் போட்ட சட்டை போட்டு, நார்மலாக ஒரு பேண்ட்டு ஒன்று போட்டு, இந்த ரப்பர் செருப்புமாங்க இல்லையா, ப்ளூ கலரு இதெல்லாம் இருக்கும், 100 ரூபா 150 ரூபாய்க்கு இருக்கலாம் அந்த செருப்பு போட்டு, சாதாரணமாக ஒரு சாதாரணமாக வாழ்கிற ஒரு மனுஷன், ஒரு மிடில் கிளாஸ் மேன், அந்த மாதிரி ஒருத்தர் மேலே போயிருக்கிறாரு. சரி நம்ம பின்னாடியே போவோம், ஆள் துணைக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மேலே போய் பார்த்தா அவர் இல்லை. அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அங்கிட்டு வேறு மாற்றுப்பாதையும் கிடையாது, லிஃப்ட்டும் மேலே வரைக்கும் கிடையாது, மொட்டமாடிக்கெலாம் லிஃப்ட்டு கிடையாது, 3rd floor வரைக்கும் தான் லிஃப்ட்டு. இருந்தாலும் இவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரில, ஏன்னா அவர் இந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டும் இதுவும் ஒட்டி ஒட்டி தான் இருக்குமா, மேபி அங்கிட்டு எகிரி குதிச்சிருப்பார், எதனா நடந்திருக்குமா என்னவோன்னு சொல்லிட்டு அவங்க அதை ஒரு 2 நிமிஷம் பயந்துட்டு அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. விட்டுட்டு இவங்க வீட்டிலேருந்து பார்த்தா ஒரு பார்க் இருக்குமாங்க வெளியே, இவங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு பார்க் இருக்குமா, அந்த பார்க்கை பார்த்துக்கிட்டே நின்றுருக்குறாங்க. இப்போ மேலே பார்த்தாங்க இல்லையா ஒருத்தரை, அவர் வந்து இந்த பார்க்கில் உட்காந்துருக்கிறாரு, இந்த பார்க்கில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. இப்போ இந்த பொண்ணுக்கு என்னடா அது, இவர் இப்போ தான் நம்ம மாடியில் பார்த்தோம், உடனே அங்கே பார்க்கில் உட்காந்துருக்கிறாரு. மேபி ஒரே சட்டை பேண்ட்டு இருக்கலாம் இல்லையா, ஏன்னா இவங்க மூஞ்ச பார்க்கல, முதுகு சைடு தான் பார்த்துருக்குறாங்க. மேபி இது வேறு யாராச்சும் ஒருத்தராக கூட இருக்கலாம், ஒரே சட்டை யார்ட்டையாச்சும் இருக்காதா என்னன்னு சொல்லிட்டு அங்கே விளாண்டுட்டு இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மணி நேரம் கழியுதுங்க. இவங்க அக்கா வந்துடுறாங்க, இவங்க அக்கா வந்தோடனே ஃபோன் பண்ணுறாங்க, வாடி கீழே வடைந்தோடனே இவங்க கீழே போகிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. என்னடி கண்ணாடிலாம் உடஞ்சி, அதை க்ளீன் கூட பண்ணலையா நீ, வேறு எனக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சுக்கான, அதான் மேலே போயிட்டேன், எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்கள க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவங்க பிரியாவோட கையில் கிழிச்சு பிளட்டு. அவனை இப்போ க்ளீன் பண்ண சொன்னேன்னா நான் பார்த்து பண்ணல, எதுக்கு அனாவசியமாக அதில் கையை வைக்கிறப்ப பிளட்டு வந்துச்சுன்னா இதையுமே வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவேன். வீட்டுக்குள்ளே மொதல் நாள் வந்த அன்னைக்கே ரத்தம் வந்துச்சு, இப்போ என் கையிலையும் ரத்தக்காவை வாங்கிருச்சுக்கான்னு சொல்லுவேன். கரெக்டாக அப்படின்னா ஏக்கா என்னை ஆளை விடு, இன்னும் 2 நாளில் எனக்கு கவுன்சிலிங்கு, நான் அது வரைக்கும் இங்கே இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் கூட நான் காலேஜ் ஹாஸ்டலில் கூட தங்கிக்கிறேன், எனக்கு இந்த வீடு ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்கிறாங்க. போன காரியெல்லாம் என்ன ஆச்சு சக்ஸஸ்ஸா அப்படின்னு கேட்கும்போது, ஓகேடி எல்லாமே ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன், மணியை தான் ரீச் பண்ணவே முடியல, மணி வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பா கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாங்க ரெண்டு பேருமே, எல்லாமே செட் ஆயிடுச்சுப்பா, வேலையும் வந்து சீக்கிரமாக செட் ஆயிரும், கவுன்சிலிங் வந்துட்டு இன்னும் 2 நாளில் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நான் தங்கச்சியை வந்து கூப்பிட்டு போகிறேன், அப்போ போது நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அப்பாவால் வர முடியுமான்னு தெரில, நீ பார்த்துக்க தங்கச்சி, உனக்கு தான் எல்லாம் செட் ஆயிடுச்சுங்கிறல, உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்ல அப்பா போட்டு விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசி முடிச்சு வச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:12 இருக்குங்க, ஏசி வந்து ஹாலில் தான் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா ரூம்குள்ளேயும் ஒரு மாதிரி கசகசன்னு இருந்திருக்கு. என்னன்னு சொல்லி பிரியா தான் எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சு பார்த்தா அவங்க அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு செம்ம டயர்டு, முத தடவை சென்னையில் வந்து ஆட்டோவில் அவ்வளோ தூரம் சுற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றிட்டு செம்ம டயர்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எந்திரிக்கவே இல்லை, ஏசியாவது மண்ணாங்கட்டியாவது ஃபேன் காத்தே போகுதுன்னு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரியா அப்படி கிடையாது, ஒரு மாதிரி கசகசா நானே என்னடான்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா ஏசி ஆஃப் பண்ணி, இவள் வேறு ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிவிட்டு படுத்துருக்குறாங்க, அவங்க படுத்து ஒரு 2 நிமிஷத்துலேயே சவுண்டு கேட்குது, ஏசி ஆஃப் பண்ணால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா கீன்னு, அந்த சவுண்டு கேட்டிருக்கு. என்னடா திரும்பி பார்த்துருக்குறாங்க, அவங்க அக்கா தூங்கிட்டு தான் வந்துருக்குறாங்க. என்னடா அது, ஏதோ தப்பாக இருக்குது, ஹால்லையும் இதே மாதிரி தான் ஏசி ஆஃப் ஆகிட்டே இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏசியை மறுபடியும் ஆன் பண்ணுறாங்க, ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் ஆகுது. என்னடான்னு சொல்லி எந்திரிச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏசியே பார்த்துருக்காங்க, அது எப்படி 2 ஏசியுமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணும், ரெண்டுமே எப்படி ஒரே மாதிரி ரிப்பேர் ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே ஒரு சத்தம், ஹாலில் வந்துட்டு ஃபேன் ஒரு மாதிரி ஆடுனா எப்படிங்க இருக்கும், லைக் ஊஞ்சலோட சத்தம் மாதிரி தான் கேட்டிருக்கு. ஊஞ்சல் கிடையாதானா, ஊஞ்சல் அண்ணா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, இந்த பழைய ஊஞ்சல்லாம் அண்ணா, அந்த சத்தம் கேட்டிருக்கு. இவங்க ஒரு மாதிரி பதட்டமாயிருக்கு, ஹாலில் ஊஞ்சலே கிடையாது, ஃபேனுமே வந்துட்டு நல்லா தான் சுற்றிட்டு இருந்துச்சு, ஃபேன் சுவிட்சும் ஆஃப் ஆகிருக்கு, என்ன சத்தம் அது, ஒரு மாதிரி வினோதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க அக்காவை எழுப்பியிருக்கிறாங்க. அக்கா அக்கா அப்படிங்கும் போது அவங்க எந்திரிக்கவே இல்லை, அவங்க மட்டை செம்ம டயர்டாக இருக்கடேன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துருக்குறாங்க. இப்போ பிரியா மட்டும் எந்திரிச்சு போய் அப்படியே அமைதியாக இருக்கு அந்த இடமே, அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. எச்சு முழுங்குறாங்க, எச்சு முழுங்குற சத்தம் முதற்கொண்டு அவங்களுக்கு கேட்குதுன்னா அவ்வளோ உன்னிப்பாக அந்த சத்தத்தை மட்டுமே நோக்கி போகிறாங்க. இவங்க அந்த டோரை நெருங்க நெருங்க சத்தமும் அதிகமாகுது, இவங்களுக்கு ஹார்ட் பீட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகுது. அவங்க அக்காவை திரும்பி திரும்பி பார்த்துக்கிறாங்க, அவங்க அக்காவை நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. கதவை ஓப்பன் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்த்தா அந்த சத்தம் ஹாலில் கேட்கலை.
ஹால் எப்படி இருக்குன்னா மயான அமைதியாக இருக்குது, மயான அமைதியாக இருக்குது. அங்கே ஓர் அந்த கிளாக்கோட சவுண்டு முதற்கொண்டு ஒரு மாதிரி இதாக கேட்குது, வினோதமாக கேட்குது. உங்களுக்கு எல்லாமே வினோதமாக இருக்குது. இவங்க ஹாலில் போயிட்டு அவங்க டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அவங்க ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹாலில் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சோஃபாவில் போய் உட்காடுறாங்க. வாட்டர் கேனங்கன இருக்குது, எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், பயங்கரமான சத்தங்க, ஏரியா நாய் எல்லாம் கத்த ஆரம்பிக்குது. எதுக்கு கத்துன்னே தெரில. மணியை பார்க்குறாங்க, ஒரு 12:30, நைட்டு 12:30 மணிக்கு நாய் எல்லாம் அலறி அடித்து கத்துது, ஊழலாம் விடுதுங்க, ஒரு மாதிரி கத்துதுங்க. இந்த பொண்ணு பதறி போய் தண்ணியெல்லாம் கீழே கொட்டி ஒரு அங்கே வச்சுட்டு ரூம்குள்ளே ஓடலான்னு சொல்லி எந்திரிக்கும் போது அந்த நாய் சத்தம் அடங்குது, வெளியே கேட்குது. மெயின் டோருக்கு வெளியே கேட்குது அந்த ஊஞ்சல் சத்தம். யாரோ நடந்து போகிற மாதிரி செப்பல் சவுண்டு கேட்குது. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அந்த டோரோட இது இருக்கும் இல்லையா, வெளியே வியூ பாயிண்டர் இருக்கும் இல்லையா, அதில் போய் பார்க்குறாங்க. யாரோ ஒருத்தர் அந்த காலையில் சொன்னேன் இல்லையா, அவர் மேலே ஏறி போனார்னு சொன்னேன் இல்லையா, அதே நபர் மேலே நடந்து போயிட்டுருக்கிறாரு அந்த மீடியமான லைட் வெளிச்சத்தில். அவன் இந்த நேரத்தில் மேலே நடந்துட்டுருக்கான், இப்போயாச்சும் கேட்டுருவோம் யாருன்னு சொல்லி கேட்டால்தான் நமக்கு மனசடங்குன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நடந்து போனவர் வீட்டு வாசலில் நிற்கிறார். முன்னாடி இவங்க பார்க்கும்போது மேலே நடக்க ஆரம்பிச்சுக்கிறவர், அந்த ஸ்டெப்பில் நடக்க ஆரம்பித்தவர், இவங்க டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்படியே இப்போ தான் அந்த பொண்ணு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குது அந்த முகத்தை. அவர் ஒரு மாதிரி இருக்கிறாருங்க, வினோதமாக இருந்திருக்கிறாருங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்கு வெளியே நின்னோடனே. ஏங்க திடீர்னு திறந்து பார்த்தோன்னே ஒருத்தர் மேலே போகிறவங்க முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும், அங்கிள் அவ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் 3-4 வருஷமாகவே இங்கே தான்மா இருக்கிறேன், நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் கேஷுவலாக. ஆ ஆமாம் அங்கிள், நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், நானும் அக்காவும் அப்படின்னு. ஓ ஓகேம்மா, சரிம்மா, ஓகேம்மா, தூங்குங்க போங்க அப்படின்னையும். இல்லை நாயெல்லாம் குலைச்சிச்சு, அதான் ஒரு மாதிரி பயமா, அது பார்த்து குலைச்சிட்ருக்குங்க, நீங்கள் போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஆ ஓகே அங்கிள்னு சொல்லிட்டு இவங்களும் இப்போ தான் இந்த பொண்ணுக்கு திருப்தி ஆகுது. அப்பாடா இவர் வந்து நம்ம ஏதோ அமானுஷம் நினச்சோம், இந்த மனுஷன் நார்மலாக தான் பேசுகிறாரு, கால்லாம் இருக்குது, உருவத்தோடு வந்து நிற்கிறாரு, ஓகே தான், அவரே ஒரு மாதிரி பயந்து போய் தான் இருக்கு, ஒரு மேபி அவங்க வீட்டில் எதனா பிரச்சனையாக இருக்கலாம், அடிக்கடி மொட்டைமாடி போகிறான்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு வந்து தூங்கிருந்துங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோடனே அவங்க அக்கா வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. வாடி நம்ம பார்க்குக்கு போகலான்னு இந்த பொண்ணுக்கு சந்தோஷம். அக்கா நேற்று கூட பார்த்துட்டு இருந்தேங்க்கா, பார்க்க தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அது வேமையே மூடிடுவாங்களாம், ஒரு 11 மணிக்கு அந்த மாதிரிலாம் மூடிடுவாங்களாம், சரி வா நீ போகலான்னு சொல்லிட்டு ஒரு 9 மணி இருக்குங்க, 9 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குக்கு போகிறாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த பிரியா அவங்களுக்கு வந்து செம்ம சந்தோஷம், ஏன்னா இப்போ இந்த வீட்டில் ஒரு அமானுஷம் இல்லை, அந்த மேலே நடந்து போன நபர் வந்து ஒரு மனுஷன் தான், அவரும் ஒரு ஆள் தாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்க ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. வாங்கக்கா நம்ம போய் பார்க்குக்கு போகலாம், ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சுற்ற போகிறாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றலாம், நாளைக்கு வந்து இவங்க கவுன்சிலிங் போகிற டைம் வந்துருச்சு, கவுன்சிலிங் போக வேண்டிய நாள், ஸோ நீங்கள் நல்லா சுற்றலாம் சொல்லிட்டு முதல்ல பார்க் போகலான்னு காலையில் எழுந்திரிச்சோடனே பார்க்குக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் அக்காவும் தங்கச்சியும். அந்த பார்க்கில் ரெண்டு வழி இருக்குங்க, ஒன்று என்ட்ரி ஒன்று க்ளோஸு. டைம் ஆயிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் இந்த என்ட்ரி ஆகிற இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த க்ளோசிங் டைம் இருக்கு இல்லையா, க்ளோசிங் கேட் இருக்கு இல்லையா, அது வழியாக தான் எல்லாருமே வெளியே போகணும், அந்த ஒரு வழி பாதை தான். அப்போ இவங்க சுற்றி ஒரு 200 மீட்டர் சுற்றி தான் வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்க்குக்குள்ளே இப்போ அக்காவும் தங்கச்சியும் உள்ளே போகிறாங்க. அக்கா வந்து ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறாங்க, மணி வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு மணிக்கு வந்துட்டு ஃபோன் போட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்ககிட்டலாம் விசாரிச்சுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே ஒரு ஓரமாக போயிடுறாங்க. பிரியா ஒரு ஓரமாக அந்த ஊஞ்சல் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அங்கே குழந்தைங்களாம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக உட்காந்து அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் அதே இடத்துல நேற்று மாடியிலேருந்து பார்க்கும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தார் இல்லையா, அவர் வேற யாரும் இல்லை, நைட்டு இவங்க பார்த்தாங்க இல்லையா, மாடிக்கு போனார் இல்லையா காலையிலையும் நைட்டு இவங்க வெளியே மாடியில் ஒருத்தர் போனார் இல்லையா, அவர் உட்காந்துருக்கிறார் தனியாக அந்த இவங்க மேலேருந்து பார்த்தப்போ உட்காந்து அதே ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு அமானுஷமும் தோணலை, ஏன்னா பார்த்து பேசிட்டாங்க இல்லையா, வேமா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு கிட்ட வரைக்கும் போயிடுறாங்க. ஒரு செகண்டு யோசிக்குது இந்த பொண்ணு, அவரை நெருங்க நெருங்க சத்தமெல்லாம் குறையுது, அது பெரிய பார்க்குங்க, சத்தமெல்லாம் குறையுது. பார்த்தா ஆளுங்க எல்லாருமே அங்கிட்டு இருக்கிறாங்க, இவர் தனியாக ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து எதையோ யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அங்கிட்டே அந்த வீடு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க அப்பார்ட்மெண்ட்டை அதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வருது, இவர் ஏன் தனியாக உட்காந்துருக்கிறாரு, சரி நம்ம அக்காவை கூப்பிட்டுட்டு கூட பேசலாம்னு சொல்லிட்டு அப்படியே யூ-டர்ன் பண்ணி போகிற நேரத்தில் பாப்பா அப்படின்னு ஒரு குரல், ஆ அங்கிள்
என்னப்பா எதுனா பேசணுமா, எதுக்கு இவ்வளோ தூரம், எதுக்குமா என் கிட்ட வரையும் வந்தால் நீ பாட்டு பேசாமல் போகிறேன்னு சொல்லி கேஷுவலாக கேட்டிருக்கிறாப்ல. இல்லை அங்கிள், சும்மா தான், நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்களா, அதான் நான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி சும்மா பேசலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்படியாப்பா, சரிப்பா சரிப்பா, எனக்கு தனியாக இருந்து தான் பழக்கம் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே சாரி அங்கிள்னு, இட்ஸ் ஓகேம்மா நீ யூ கேரி ஆன் அப்படின்னு இங்கிலீஷ்லாம் பேசியிருக்காப்புல. இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துட்டு இவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு, அக்கா வாக்கா நம்ம கிளம்பலாம்னு சொல்லும்போது, இவங்க க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, இந்த சைடு போக முடியாது, ஆப்போசிட்டில் க்ளோசிங் கேட் வழியாக தான் இவங்க வெளியே போகணும். அந்த சைடு வெளியே போகும்போது குல்ஃபி ஐஸ் விற்றுட்டுருக்குறாங்க, இந்த வண்டியிலலாம் விற்றுட்டுருப்பாங்க இல்லையா, அந்த குல்ஃபி ஐஸ் விற்றுட்டுருக்கிறார் ஒருத்தர். அதை பார்த்தோன்னே பிரியாவுக்கு வந்து குல்ஃபி ஐஸ்னால் ரொம்ப இஷ்டங்க, அது அவங்க அக்காவுக்கும் தெரியும். என்னடி குல்ஃபி ஐஸ் வேணுமா அப்படின்னு, ஆமாம் வாங்கி கொடுன்னு சொன்னோன்னே, அவரும் ஒரு குல்ஃபி எடுத்து அவங்க அக்கா கிட்ட கொடுத்துறாரு. இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லி கொடுக்கும்போது, இந்த பொண்ணு வாங்கும்போது ஒரு நிமிஷம் ஸ்ட்ரக் ஆகி அங்கனுக்குள்ளே ஏதோ ஒன்று பார்த்துட்டு அப்படியே இந்த குல்ஃபியை கீழே போட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல என்னமோ இதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா பதறி போய் தூக்க போகிறாங்க, அவங்க பிளாங்க் அவுட்டு. பிரியா கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க, அந்த குல்ஃபி ஐஸுக்கு அந்த வித்தாங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் வீட்டுக்கு வெளியே திண்டுலையே வச்சு இவங்க தண்ணியெல்லாம் தொளித்து, இந்த குல்ஃபி ஐஸ்காரரும் இவங்க அக்காவும் என்னம்மா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க அப்படியே எந்திரிச்சு அந்த மயக்கத்துலேருந்து இன்னும் வெளியே வரல, ஒரு மாதிரி பதட்டமாக எந்திரிச்சு, அக்கா அக்கா அங்கே அங்கே அப்படின்னு சொல்லி கையை காட்டியிருக்கிறாங்க. குல்ஃபி வண்டியான்னு சொல்லி அவங்க அக்கா பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்லை காது பக்கத்துலன்னு சொல்லி கையை காட்டுறாங்க. அந்த பார்க் இருக்கு இல்லையா, குல்ஃபி ஐஸ் நிற்கிது இல்லையா, அந்த பார்க்கில் வெளியே ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டருங்க, 3rd ஆண்டு கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லி மதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட பேர் போட்டு, பிரியா பார்த்தாங்க இல்லையா வீட்டுக்கு வெளியே ஒருத்தரை, இப்போ கூட உள்ளே பேசிட்டு வந்தாங்க இல்லையா, அவருக்கு 3rd ஆண்டு நினைவஞ்சலி நாள் இன்னைக்கு, இவங்க இன்னைக்கு கரண்ட்டில் குல்ஃபி ஐஸ் வாங்கும்போது. அதை பார்த்தோன்னையும் இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருக்குறாங்க. என்னடி யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொன்னேன்லக்கா நைட்டு ஒருத்தர் வந்தாருன்னு, அது இவர் தான்க்கா அப்படின்னு. அவங்க அக்காவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருது, என்னடி சொல்கிற, இப்போ உள்ளே கூட பார்த்தேங்க அவரை, அவர்கிட்ட தாங்க நான் பேசிட்டு வந்தேன், உள்ளே தாங்க்கா இருந்தார் அவர், கண்ணீர் அஞ்சலியும் போட்டிருக்கோம். எங்களுக்கு எப்படிங்க இருக்கும், எனக்கு புல்லரிக்குது இப்போ கூட அவங்க சொல்லும்போது, உங்ககிட்ட நான் சொல்லும்போது கூட எனக்கு புல்லரிக்குதுங்க. அது லைவாக ஒருத்தரை பார்த்துருக்குறாங்க, ஒரு கருப்பு உருவம் வெள்ளை உருவம் கூட கிடையாது, அவங்களோட உருவத்தையே பார்த்துருக்குறாங்க. அவர் அப்போ தான் அந்த பார்க்லேயே உட்காந்து பேசிட்டு போன மனுஷன், வெளியே வந்து பார்த்தா நினைவஞ்சலின்னு போட்டு அவர் இறந்து 3 வருஷம் ஆகுது, 3rd ஆண்டு நினைவஞ்சலி இன்னைக்கு நாள் போட்டே போட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் தலை திரிக்க ஓடி வராங்க வீட்டுக்கு. மேலே ஓடி வரும்போது செக்யூரிட்டி கேட்குறேன், என்னம்மா என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை அங்கிள், இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டார், அவரோட போஸ்டர் வந்து பார்த்தோம் வெளியே, ஆனால் அவர் உயிரோடு அங்கே உட்காந்துருந்தாருன்னே அவர் முழிக்கிறார் ஒரு மாதிரி. அப்படியாம்மா அதெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி ஏரியாவில் நிறையா அந்த மாதிரி நடக்குமா, நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு மேலே போய் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வராங்கம்மா, அன் டைமில் வராதிங்க அந்த மாதிரிலாம். ஏங்க காலையில் 10 மணிக்குள்ளே நாங்கள் வெளியே வரதான் அன் டைமா, என்னங்க பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இவங்க வந்திருக்காங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ பிரியா வந்து, நான் அப்பாவுக்கு ஃபோனை போட்டு, நான் எனக்கு சென்னையில் காலேஜே வேணாம், நான் ஊருக்கே போயிடுறேன்னு முடிவெடுத்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே காலேஜ் ஆகுது ஹேர் ஆகுதுன்னு தாங்க தோணும் யாருக்காக இருந்தாலும், ஏன்னா பார்த்துட்டாங்க லைவாக ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே. அவங்க பிரியாவோட அக்கா வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏ இல்லடி சொன்னால் கேள்வி, இது உன் லைஃப் மட்டும் கிடையாது என்னோடய லைஃபும் தான், மணி வந்து ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, அவன் வந்துட்டானா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும், நீ சொன்னால் கேளு கொஞ்சம் வெயிட் பண்ணுற, எனக்காண்டி ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பிரியாவோட அக்கா. இப்போது ஒரு மணி நேரத்தில் பிரியாவோட அக்காவுக்கு ஃபோன் கால் வருது, நீங்கள் உடனே ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் ஆஃப் வந்து நீங்கள் தான் பார்க்கணும், முக்கியமானவங்க வர வேண்டியவங்க வரலையாம், ஸோ கணக்கு கட்டுறதுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணுங்கிற பட்சத்தில் இவங்க கிளம்பி போயே ஆகணும்னு நிற்கிறாங்க. ஃப்ரீயாக விட மாட்டாங்க, இல்லைக்கா எனக்கு பயமாக இருக்குக்கா, சொன்னால் கேளுக்கா நீ என் கூடயே இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு குளிர்ஜுரமே வந்துருக்குதுங்க பிரியாவுக்கு, குளிர்ஜுரம் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தில் நடுங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க, ஏ லைஃப்னா இப்படி தாண்டி இருக்கும், நம்ம தனியாக இருக்க போகிறோம் இதுக்கே அப்படிங்கிற, நாளை பிறகு நீயும் வந்து ஹாஸ்டலில் போய் தங்கினா நீ தனியாக தான் தங்கணும்னு சொல்லி அவங்க வெட்காளியம்மன் குங்குமத்தை வச்சு விட்டு சாமியை கும்பிட்டுட்டு இரு, சாமி நமக்கு துணையாக இருப்பாங்க, உன்னை சுற்றி எதுவுமே நடக்காது, நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே வெட்காளியம்மனோட குங்குமம் திருநீர் அங்கே தீர்த்தம்லாம் தருவாங்களாம், அதெல்லாம் ஃபுல்லாக அவங்க ரூமில் தெளித்து விட்டு, இந்த ரூமை தாண்டி நீ வெளியே வராத, என்ன நடந்தாலும் பரவாயில்ல ரூமை தாண்டி நீ வெளியே வராதன்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே கதவை மூடிட்டு போயிருக்கிறாங்க. நான் வெளியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறேன், இந்த ரூமை தாண்டி நீ வெளியே வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரி ஓகே, ஃபஸ்ட்டு நாளே லீவ் சொன்னால் நல்லா இருக்காது பிரியா, சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான எல்லா சாப்பாடு அந்த மைக்ரோ ஓவன்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சிடுறாங்க. நீ வேணுங்கிறத இதில்
இதிலே பண்ணி சாப்பிட்டுக்கோ, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ஒரு 6 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன், நான் லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன், முத நாளே லீவ் சொல்லக்கூடாது, அவங்க சொன்னோன்னே சொன்னால் எதனா சொல்லுவாங்க, தங்கச்சிக்கு இந்த மாதிரி பாதிலே உடம்புலன்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன், காரணம் சொன்னால் விட்டுருவாங்கன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பிரியா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அவங்க ரூம்குள்ளே அவங்க மெயின் டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க அக்கா. 1 மணி நேரம் போகுது, பிரியா நல்லா தூங்கிட்டுருக்குறாங்க, டேப்லெட்லாம் போட்டு தான் தூங்கிட்டுருக்குறாங்க. ரூமுக்கு வெளியே சத்தம் கேட்குதுங்க, அந்த செருப்பு சத்தம், அந்த ரப்பர் செருப்பு அவர் போட்டிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த செருப்பு வீட்டுக்குள்ளே நடந்தால் ஒரு சத்தம் கேட்கும் தெரியுமா, ஓடுனா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கத்துனா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, ஐயோ 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 யாரோ நெஞ்சில் அடிச்சுட்டு கத்துற மாதிரி வெளியே சத்தம் கேட்டிருக்கு. பிரியா டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு பார்த்தா வெளியே யாரோ ஓடுறாங்க, லிட்ரலி அவங்களுக்கு கேட்குதுங்க, வெளியே யாரோ நடந்து போகிற சத்தம் கேட்குது, அந்த கீழே அந்த இதுலலாம் கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்குமா, அதிலலாம் ஏதோ நல்ல ஷேடோ மாதிரிலாம் தெரியுதான் அவங்களுக்கு. இவங்க பைத்திய மாதிரி ஆயிருக்கிறாங்க, யாரோ வெளியே இருக்கிறாங்க, ஆனால் இவங்க ரூம்குள்ளே எந்த சத்தமும் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, ஆனால் அந்த வெளியே இருக்கிற சத்தம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி வரும்போது மென்டலிக்கு அஃபெக்ட் ஆகிறாங்க. இவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணலாமல் வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நான் வெட்டாளியம்மன் ஃபோட்டோவை கையிலேயே வச்சுக்கிட்டு, அம்மா தாயே நீதாம்மா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி குங்குமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு, சாமி பாட்டை ஃபோனில் போட்டுட்டு, வெட்டாளியம்மன் பாட்டெல்லாம் போட்டுவிட்டு, அம்மன் பாட்டு எல்லாத்தையும் போட்டுவிட்டு, சவுண்டாக வச்சுட்டு இவங்க பாட்டு படுத்து தூங்குறாங்க. தூக்கம் வரல, ஆனால் இவங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது, வெளியே சத்தம் கேட்குறதும் இவங்களுக்கு கேட்காது உள்ளே, ஸோ அமைதியாக படுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியாவோட அக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் போயிடுது, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இன்னொரு 1 மணி நேரத்தில் அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது மணிக்கிட்ட இருந்து, கிட்டத்தட்ட 2 நாளாக அவங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கு மணியோட ஃபோன், 3வது நாள் இப்போ ஃபோன் வருது அவங்களுக்கு. ஸோ பதட்டத்தில் டக்குன்னு எடுத்து, ஏடே உயிரோடு இருக்கியா இல்லையாடா, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நான் அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியாமல் ஹார்ட் அட்டாக்குன்னு உடனே பதட்டத்தில் வண்டி எடுத்து போயிட்டு இருக்கும்போது, எனக்கு பைக்கில் தான் போயிருக்கிறாப்புல வேலூருக்கு சென்னையிலேருந்து, போகும்போது பாதி வழியிலேயே வந்து லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாரு, நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம், நான் எப்படிப்பா நான் இது பண்ண முடியும், என்னோடய ஃபோன்லேருந்து எல்லாமே டேமேஜ் ஃபுல்லாக க்ராஷ் ஆகிடுச்சு, நான் நேற்று தான் நினைவுக்கு, எனக்கு நினைவு வந்ததே நேற்று தான், எங்கள் அப்பாவை பார்க்கலான்னு போனப்போ எங்கள் அப்பாவுக்கு ஓகே ஆகி எங்கள் அப்பாவையும் என்னையும் எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில், என் ஃப்ரெண்ட்ஸும் தான் பார்த்துக்கிட்டாங்க, நான் கண்ணு முழிக்கிறதே நேற்று தான் கண்ணு முழித்தேன், 3 நாளாக நான் கோமாவில் தாண்டி இருந்திருக்கிறேன், எந்திரிச்ச உடனேயுமே வந்து ஃபோனை ரெடி பண்ண சொல்லி பசங்கிட்ட சொல்லி சிம்மை போட்டு நான் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு 1 நாள் ஆயிடுச்சு, நான் எடுத்தோடனே இப்போ நான் முதல்ல உனக்கு தான் ஃபோன் பண்ணுறேன், சரி நீங்கள் ஊரில் தானே இருக்கீங்க இன்னும் இங்கே வரலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. டேய் லூசாடா நீ, நாங்கள் இங்கே வந்து 2 நாள் ஆகுதுறான்னு சொல்ல, ஏய் நான் உனக்கு அன்றைக்கி நைட் என்ன சொன்னேன், நீ ஊருக்கு வராதன்னு தானே சொன்னேன், ஒருத்தர் மண்டை உடஞ்சிருச்சுன்னு தானே சொன்னேன், நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அதுக்குன்னு நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு சொல்லியிருந்தோன்னா இவங்க சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீடை பார்த்த நாள்லேருந்து என்னென்ன அசம்பாவிதம்லாம் இவங்க தங்கச்சிக்கு இவங்களுக்கு நடந்துச்சு, ஃபோன் உடஞ்சதுலேருந்து கார் ஆக்சிடென்ட் ஆக போனதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ தான் மணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தர் தூக்கு மாட்டி இறந்துட்டார். இந்த விஷயம் எனக்கே, நான் அங்கேருந்து கிளம்பு நான் உன்ட்ட சொன்னேன் இல்லையா, சொல்லிவிட்டு நான் ஆந்தி வேலை இருக்கும்போது தான் ஒருத்தர் ஃபோன் போட்டு எனக்கு சொல்கிறாரு, நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீ தங்கியிருக்கே இல்லையா, அதுக்கு கீழ் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், அவர் பார்த்துட்டு என்ன ட்ரை பண்ணியிருக்கிறார், பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க, சொன்னேன் இல்லையா ஒரு குழந்தை, ஒரு 2 குழந்தை, ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, ஒரு குடும்பம்னு சொன்னேன் இல்லையா, அவர் தான் மணியோட ஃப்ரெண்ட் தான், நான் எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி என் வைஃப்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்டா, டக்குன்னு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, நீ மணி தான் என் ஃப்ரெண்டு தான், அப்புறமா வாட்ச்மேன்ட்ட கேட்டால் அந்த ஃப்ளோருக்கு நீ 3வது ஃப்ளோர்லாம் அதே வீட்டுக்கு நீங்கள் குடி வரீங்கன்னு தெரிஞ்சோடனே நான் உன்னை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், வாட்ச்மேன்ட்ட நம்பர் கேட்டால் கொடுக்கவே இல்லை, அப்புறமா ஒரு வழியாக நான் கலெக்ட் பண்ணி உன்னோட நம்பரை எடுத்துட்டேன், நம்பரை வாங்கிட்டேன், வாட்ச்மேன்ட்டே காசு கொடுத்து நான் உன் நம்பரை வாங்கிட்டேன். அப்போ தான் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த வீட்டுக்கு நீ வராத, அவர்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே போகும்போது தான் கவனக்குறைவு, ஹெல்மெட் போட்டனால தான் மணி தப்பிச்சிருக்கிறாரு, உயிர் தப்பிச்சிருக்கிறாரு, ஹெல்மெட் போடலனா அவர் ஸ்பாட் அவுட்டு, அவர்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே போகும்போது தான் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மச்சான், நல்லவேளை என் ஆள்கிட்ட நான் சொல்லிட்டேன் வராதன்னு, நான் பார்த்துக்கிறேன், நான் அப்பா என்னன்னு பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கிறேன், அந்த வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறாரு, கரெக்டாக ஆக்சிடெண்ட் சொல்லி முடிச்சு ஒரு அவர் ஃபோனை கட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கோமா ஸ்டேஜ் போயிருக்கிறார். இப்போ பிரியாவோட அக்காவுக்கு கையெல்லாம் நடுங்குது, என்னடா சொல்கிற, அந்த வீட்டில் ஒருத்தர் தூக்கு போட்டு செத்துட்டாரா, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும், ஏய் லூஸ் ஆடி நீ, எனக்கே நான் உங்ககிட்ட வராதன்னு சொன்னதுக்கப்புறம் போகிற வழியில் தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, இப்போ நீ அங்கே அந்த வீட்டில் இல்லை இல்லை ஆஃபீஸில் தானே இருக்கிற, நீ இப்போ அங்கே இல்லை, நீ இப்போ நீ அந்த வீட்டில் இல்லை இல்லைன்னு கேட்கும்போது நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு, அப்பாடா நல்லதுரி நீ வீட்டுக்கு போகாத, நான் வந்துடுறேன், ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்க, கீழ் வீட்டில் கூட நீங்கள் தங்கிக்கங்க, அவங்க ஒய்ஃப் ரூமில் தங்கிக்க, இல்லைடா என் தங்கச்சியும் கூட வந்திருக்கிறா, உன் தங்கச்சி கூட வந்திருக்காளா,
இப்போ அவள் எங்கடி இருக்கிறான்னா வீட்டில் தாண்டா இருக்கிறா. இப்ப பைத்தியம் முதல்ல போய் அவளை முதல்ல போய் பாரு, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, நாட்டு ரிச்சப்லேயே வந்துருக்குது, மறுபடியும் உங்களை ஃபோன் போட்டுருக்கிறாரு. இவங்க இப்போ ஆந்திவே ஆட்டோவில் வந்துட்டு இருக்கிறாங்க பிரியாவோட அக்கா. இன்னமும் எதுன்னு சொல்லிட்டு பதறி போய் வராங்க. கீழே வந்து பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகலை எப்பயும் போல். அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் போட்டிருக்கிறாங்க, தங்கச்சிக்கும் சுவிச் ஆஃப், தங்கச்சியோட ஃபோன் சுவிச் ஆஃப். அவங்க ஃப்ரெண்டோ மணியை ஒரு ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டா அவங்களோட ஃபோன் நாட் ரீச்சபிள். பிரியாவோட அக்கா அழுதுகிட்டே வராங்க, ஒரு மாதிரி அழுது வேர்த்து குட்டி ஒரு மாதிரி முடியெல்லாம் தீஞ்சு போய் அந்த ஆட்டோ ஒரு மாதிரி வந்துருக்குறாங்க. வாட்ச்மேனை வந்து யோ படிய ஒடி இன்னே அது லிஃப்ட் வேலை செய்ய மாட்டேங்குது, பேய் ஃப்ளாட்டில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் தேவையான்னு சொல்லி கத்திருக்காங்க. அந்த வாட்ச்மேன் என்னமா சொல்கிறேம்மா, எது நம்ம கத்தி பேசாமல் வெளியெல்லாம் எதுனா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பதறி இருக்காரு. உன்னை வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்த புதுசு ஓடினாங்க தெரியுமா, அதே மாதிரியே ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேலே ஓடும்போது ஒருத்தரை தள்ளி விட்டு ஓடி இருக்கிறாங்க. சாரிங்கன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பார்த்தா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபாதர் இருக்காருன்னு, அந்த ஃபாதரை தான் தள்ளி விட்டுருக்குறாங்க பிரியாவோட அக்கா. பார்த்த உடனேயும் சாரி ஃபாதர்னு சொல்லிட்டு மேலே ஓடி இருக்கிறாங்க. மேலே ஓடி போய் கதவை தட்டிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க, கதவை திறக்கவே இல்லைங்க, கதவு லாக்கு. ஏன்னா இவங்க அந்த சாவியே பூட்டிட்டு போயிருந்துருக்காங்க மெயின் டோரில், மெயின் டோரில் சாவியை போட்டு திறக்கிறாங்க, டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, கதவை தட்டு தட்டு தட்டுறாங்க திறக்கவே மாட்டேங்குது. பிரியாவுக்கு ஃபோன் போட்டாலும் சுவிச் ஆஃப். பதறி போய் அழுது கீழே போய் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, கீழே ஃபாதரை பார்த்தாங்க இல்லையா வெமா கொடுக்குன்னு அந்த வேர்த்து குட்டி, மறுபடியும் மேலே மூணாம் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடி வந்து அந்த ஃபாதர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஃபாதர் ஃபாதர் இங்கே வாங்க ஃபாதர்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க இல்லையா, அவரும் வந்திருக்கிறாரு, அவங்க ஃப்ரெண்டு மணியோட ஃப்ரெண்டு வந்து, அம்மா என்னம்மாச்சு தங்கச்சி என்னம்மா கிட்டே வந்து மூணு நாளைக்கு முன்னாடி தான் பேசினம்மா, அவனும் நான் நாட்டு ரிச்சபிள் சுவிச் ஆஃப்லேயே இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, மணிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அண்ணன், மணிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அண்ணன், நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கேன், கொஞ்சம் மேலே வாங்க, என் தங்கச்சி உள்ளே மாட்டிக்கிட்டா ரூமில் அப்படின்னு சொல்லி சொல்லணும். என்னம்மாச்சுன்னு சொல்லி இவங்க ஃபாதரோடு சேர்ந்து மேலே போயிருக்கிறாங்க. ஃபாதரோட மேலே போய் ரொம்ப நேரமாக கதவை தட்டி தட்டி பார்த்துருக்குறாங்க, திறக்கலை. அந்த மணியோட ஃப்ரெண்டு வந்து கதவை உடச்சிருக்கிறார். கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, யாருமே இல்லை. ரூமை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, பிரியாவோட அக்கா ரூமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க, அங்கேயும் யாருமே இல்லை. ஃபாதரை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க, ஃபாதர் உள்ளே வரவே இல்லை, ஏதோ கண்ணை மூடிட்டு இந்த ஜபமாலையை வச்சுக்கிட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவங்க இங்கே இல்லைம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எங்கே என் தங்கச்சி எங்கே போனா ஃபாதர், என் தங்கச்சி எனக்கு வேணும் ஃபாதர், நாங்கள் இன்றைக்கே வந்து நான் இந்த வீடை வந்து காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அழுது அழுது அழுதுருக்குறாங்க. அவர் நேராக கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அப்படியே திரும்பியிருக்கிறாரு, மொட்டை மாடிக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மணியோட ஃப்ரெண்டும் இந்த அக்கா இருக்கிறாங்களே கதை சொல்கிறாங்களே இவங்களும் மேலே போயிருக்கிறாங்க கூட. மேலே போய் பார்த்தா பச்சைக்கறிங்க, பச்சைக்கறிம்பாங்கள கோழியை வந்து சமைக்காமல் பச்சைக்கறி இருக்கும்ல, அந்த பச்சைக்கறியை மேலே மொட்டை மாடிக்கு மேலே அந்த டேங்க்லாம் இருக்கும்ல தொட்டி, அது மேலே உட்காந்து கடிச்சு தின்னுட்டுருக்குறாங்க. யார், பிரியா. அவங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி இந்தலாம் டார்க் ஆகி அவங்க முழுசாக அதாவே மாறின மாதிரி அவங்க இப்பயும் சொல்கிறாங்க. ப்ரோ உங்ககிட்ட சொல்லும்போது முதற்கொண்டு எனக்கு ஷிவரிங் ஆகுது, அந்த கறியை கடித்து சாப்பிட்டுட்டு உங்கள் அக்காவை பார்த்து ஒரு லுக் விட்டுருக்குறாங்க. சொல்லும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி திணறிட்டாங்க. ஒரு வழியாக அவங்கள கீழே வர வச்சு இவங்க அந்த மணியோட ஃப்ரெண்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்க மேலே போய் அவங்களும் ஃபாதரும் மேலே ஏறி அவங்கள இழுத்துட்டு வந்து அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தி கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அவங்க ஜபம் பண்ணி இவங்க வெக்காளியம்மனோட குங்குமத்தெல்லாம் அவங்க மேலே வச்சு அவங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கு அவங்க கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணல. ஸோ ஒரு வழியாக அவங்கள ஒரு மாதிரி காம் டவுன் ஆக்கி அவங்க பெட்டில் படுக்க வச்சுருக்கிறாங்க. அவங்க அக்கா சொல்கிறாங்க ஃபாதர்கிட்ட, நாங்கள் ஊருக்கே போயிடுறோம், இன்றைக்கி ஈவினிங்கே வந்து லாஸ்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தால் கூட நாங்கள் ஏறி எங்கள் ஊருக்கே போயிடுறோம், எனக்கு வேணாம் அந்த ஊரே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவு கொண்டுருக்காங்க. மணி அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க, இல்லைம்மா மணிக்கிட்ட நான் பேசிட்டேன், நீங்கள் வாங்க கீழே வாங்க, வேறு வீடு பார்த்துக்கலாம், நானே பார்க்குறேன் உங்களுக்கு வேறு வீடு பார்க்குறேன், நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் வீடு பார்க்குற வரைக்கும் நீங்கள் என் வீட்டையே பயன்படுத்திக்கோங்கம்மா, என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் ரூமில் தான் தூங்குவாங்க, நான் இன்னொரு ரூமில் தான் தூங்குவேன், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ரூமில் அவங்க கூட தூங்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு 12:30 இருக்கும், பிரியா அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. அவன் இங்கே தான் நிற்கிறான், இங்கே தான் நிற்கிறான், இங்கே தான் இருக்கான், இங்கே தான் இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. ஃபாதர் கொடுத்த அந்த ஜபமாலையவும் அவங்க கொண்டு வந்த அந்த வெட்காளியம்மன் கோயில் இதையும் அந்த மணி அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டில் இந்த கருப்பு சாமி திருநின்னு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவங்க மேலே போட்டு அவங்கள காம் டவுன் ஆக்கி அவங்கள ஒரு மாதிரி அவங்க ரொம்ப அரண்டு போய் ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க.
ஒரு வழியாக ரெண்டு நாளுக்கு அப்புறமா மணி வராரு, மணி ஃபுல்லாக க்யூர் ஆகி வராரு. மணி வந்ததுக்கப்புறமா மணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்க வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பெரிய காலேஜில், அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை வேறு ஒரு காலேஜில், பெரிய ஒரு காலேஜில் வந்துட்டு தனியார் நிறுவன காலேஜில் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. போதுமான அளவுக்கு கட் ஆஃப் இல்லாதனால அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்காதனால ப்ரைவேட்டில் ஒரு காலேஜில் படிக்க வச்சு இப்போது அவங்க வந்து படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணமாகி அவங்களுக்கு ரெண்டு குழந்தையே இருக்குது பிரியாவுக்கு. அவங்க அக்காவுக்குமே, அவங்க அக்காவுக்கும் மணிக்கும் கல்யாணமாகி அவங்களுக்கும் வந்து ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஆம்பளை பையன் இருக்கிறான். ஸோ இந்த கதையை வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம டெவில்ஸ் கிச்சனை பார்த்துட்டு அவங்க ஷேர் பண்ணாங்க, நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணேன். முக்கியமாக ஒரு விஷயத்தை மறந்துட்டேங்க, அன்றைக்கி நைட்டு வந்து மணி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது, இவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா பிரியாவும் அவங்க அக்காவும் இருக்கும்போது, மேலே வந்து சரியான சத்தமாங்க, யாரோ அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்டிருக்கு. அந்த ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஜை பண்ண, அதான் அவங்க ஜெபம் பண்ணணும், இந்த ஆத்மா வந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க அடுத்த அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றியோ அங்கே என்ன நடக்குது எதுவுமே வந்து கேட்டுக்கல, அதை பற்றி கேட்டுக்கவும் விரும்பலை ரெண்டு பேருமே. அதை விட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்களோட லைஃப் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குதுங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எதனா ஒரு வீட்டில் இதே மாதிரி ஆன்லைனில் பார்த்துட்டு மொட்டையாக அக்கம் பக்கத்தில் விசாரிக்காமல் போய் மாட்டின வீடு, நிறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க என்கிட்ட, இன்னும் ஏகப்பட்ட ஸ்டோரி இந்த வீடு சம்மந்தமாகவே எனக்கு அனுப்பியிருக்கீங்க இன்ஸ்டாகிராமில், நான் ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்து போட தான் போகிறேன். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து வீடை வந்து நேரில் போய் பாருங்கள், ஆன்லைன்லேயுமே பார்க்காதீங்கன்னு நான் சொல்லலை, ஆன்லைனில் பார்த்தாலுமே வீட்டை போய் நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு ஒரு நாள் எடுக்குங்க. நீங்கள் தங்க போகிற வீடு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த வீட்டில் இருக்க போகிறீங்க, ஒரு நாள் செலவழிக்கிறதுல தப்பே கிடையாது. எதனா அமானுஷ்யமான வீட்டில் போய் மாட்டிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நாங்களே மதனந்தபுரம் அந்த வீடு பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். எனக்கு எங்கள் குடும்பத்தோடு நான் ஒரு ஃபேமிலி, எங்கள் குடும்பத்தோடு நான் ஒரு பேய் வீட்டில் மாட்டினதுன்னா அந்த மதனந்தபுரத்து வீடு தான். அதை போய் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை தொட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய். இப்போ ஆனில் இருக்குதா இல்லை ஆஃபில் இருக்குதான்னு முதற்கொண்டு எனக்கு தெரில. என் பிள்ளை வந்து என்னை வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறான். அவங்க அம்மாவும் பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணனும் அக்காவும் அவனை சமாளிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தம் இதில் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி வச்சுருந்தானா இதுவும் ரெக்கார்ட் ஆகும், இதை லாஸ்ட்டாக ப்ளூபர்ஸில் போடலான்னு பார்க்குறேன். சும்மாவே நம்ம உடம்பு நிலைமைக்கு நம்ம வந்து உட்காந்து கதை சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, முடியலை, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. இதில் என் புள்ள வேற ஒத்துழைக்க மாட்டேங்குது. நாளைக்கு வீடியோ வருதுன்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட்டில் பௌமானத்துக்கே வேறு போட்டு வச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து நைட்டு முழுக்க உட்காந்து எடிட் பண்ணி பா, ரொம்ப கஷ்டம். வேமா 100K சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கிஃப்டாக இருக்கும். ஆனால் கடமையை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய்யும் சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. நமக்கு பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருப்போம், அது எப்படின்னு தெரியல. ஏன்பா இது என்னப்பா ஆன்ல வச்சிருக்கியா? ஸோ ஏன்பா இது ஆன்ல இருக்கா? தனியாக உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. நமக்கு இந்த லைட்டிங்க்கும் தனியாக இந்த ரூமுக்கும் அதுவே ஒரு மாதிரி பீதியை கலப்புது. அது இந்த ஸ்டோரியை வேற மைண்டில் வச்சுக்கிட்டு அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு. அப்பா
யாரோ உட்காந்து கதை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் பக்கத்துலேயே. இப்போ ஆனில் இருக்குதா என்னன்னு தெரில, அது பாட்டுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு. ஏன்பா தம்பி தம்பி ஆன் பண்ணியிருக்கியா இல்லை ஆஃபில் இருக்கா? என்னப்பா ஒன்றுமே தெரியாமல் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆனில் தான் இருக்கா அவ்வளோ நேரம்? சரி போ, நான் குழம்பிக்கிட்டு இருக்கேன்ப்பா. இந்த அவன் டேம்பர் டேய் கோஸ்ட் மண்டே, அங்கே வாடா, இங்கே வா, இவனை தூக்குப்பா, இவனை தூக்கி காட்டு, இங்கே வாடா, இங்கே வா உக்காரு. என்ன உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு, அங்கே பாரு. ஹலோ கோஷ்டி சொல்லு, ஹலோ கோஷ்டி சொல்லு, ஹலோ சொல்லு. இவன் தாங்க வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவன் போராடி கீராடி வந்து உட்காந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாதுரா அப்பாவளை. சண்டா மாதிரியே இருப்பான். போடாங்கிட்டு அஜான் போ, சமந்தா லாடு போ, சமந்தா கூட லாடா, சமந்தா லாடு. சரி போலாமா, கட் பண்ணிடு இது வரைக்கும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மற்ற கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.